ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் திரைப்படம் மூலமாக சினி இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஏறக்குறை ஐம்பது வருஷத்துக்கு மேல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு சமீபத்தில் ஒரு உடல்நிலை குறைபாடு காரணமா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க பூரண நலம் பெற்று மீண்டு வரணும் கூலி படத்துல தான் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்ததுன்ற ஒரு தகவலும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இடஒதுல வந்து நிறைய படங்கள் அவருக்கு வந்து பேட்டை அந்த மாதிரியான படங்கள்லாம் ஓரளவு கொஞ்சம் தூக்கி விட்டாலும் கூட ஜெயிலர் அதாவது பெரிய அளவில் வந்து டவுனா இருக்கும்போது ஜெயிலர் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துச்சுன்னு வச்சுக்காங்களா நெல்சன் அதுக்கான நியாயத்தை சரியாவே பண்ணிருந்தாரு பான் இண்டியா பில் லெவலுக்கு வந்து அது வந்து கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படமும் கூட அதன் பிறகு லால் சலாம் அது ஒரு கரும்புள்ளின்னு வச்சுக்காங்க அந்த படத்தை பத்தி பேச வேண்டாம் இப்ப அடுத்தது வந்து வேட்டையன் அதுக்கப்புறம் கூலி எழுபத்தி மூணு வயசு அந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து ரவுண்டு கட்டிட்டு வராரு ஏற்கனவே வந்து சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களும் அக்கப்போர் வேற போயிட்டு இருக்குது இப்ப வேட்டையன் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க ট্রাইলার রিভু পা স্টেডাস ட்ரெய்லர் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விமர்சனங்கள் வந்தது ஒன்று ஜெய்பீம் திரைப்படத்தை எடுத்த ஞானவேல் போலீஸுடைய அராஜகத்தை முன் வச்சு பண்ணாரு ஆனால் இந்த படத்துல போலீஸ் வந்து அதிகாரத்தை கையில் என்கவுண்டர் என்கவுண்டர்லையும் போற மாதிரி பண்ணிருக்காரு இது நியாயமா அப்படின்ற முதல் விமர்சனம் ரெண்டாவது விமர்சனம் மனசுல பாட்டு ரிலீஸ் ஆனதுமே இதே மாதிரி எல்லா படத்துலையுமே இதே மாதிரி மியூசிக் தான் போட்டிருக்காரு அப்படின்னு அனுருத்தமான ஒரு விமர்சனம் இந்த ரெண்டுத்துக்குமே என்னன்னா ஆப்பியோ ஒரே மாதிரி பீட்டோ அது இல்லை மனசுலேயும் சான்ஸ்ல போய் ஹிட் ஆயிடுச்சு ரீல்ஸ்ல பிச்சுட்டு போகுது இந்த நேரத்தில் தான் வந்து வேட்டையின் படத்துடைய ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு ட்ரெய்லர் ட்ரெய்லர் வந்து பெண் பெண்ணை வந்து கொலை செஞ்சவனை வந்து கண்டிப்பா வந்து கைது பண்ணியா அவனை குற்றவாளி அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ரெவல்யூஷன் ஐ மீன் போராட்டம் ஒண்ணு பெருசா நடந்துட்டு இருக்கு அதாவது இந்திய அளவில் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது அதுக்கப்புறம் மும்பையில் நடக்கிற மாதிரியும் அதை காமிக்கிறாங்க சோ உதாரணத்துக்கு வங்காள மருத்துவர் ஒருத்தருங்க நிர்பாய் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்ல நடந்திருக்கு ஸோ அதன்டைய போராட்டம் இப்போ என்ன வந்து போராட்டம் கட்டுக்கடங்காமல் கட்டுக்கடங்காமல் போகும்போது லா என்றார்ட்ட வந்து பண்ண சொல்றாங்க கட்டுப்படுத்த சொல்றாங்க நம்ம போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாங்க முடியல ஏன்னா குற்றவாளி எந்த தடையுமே இல்லாம கொலை பண்றோம் ஓகே அப்ப வந்து என்ன சொல்றாரு ஹை அஃபிஷியல் இந்த மாதிரி இதை கட்டுப்படுத்த முடியல நீங்க வந்து ரிசைன்மெண்ட் போங்க அப்படின்னு போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது என்னன்னா குற்றவாளிய பத்து நாள் என்கவுண்டர் பண்ணும் அப்படின்னு ஒரு முடிவு வராங்க அப்பதான் ரஜினியோட என்ட்ரி அவர் என்ன சொல்றாருன்னா பத்து நாள் வேணாம் மூணு நாள் மேட்டர் முடிச்சலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஓகே இந்த படம் வேட்டையன் கமிட் ஆகிறாங்க இதில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரும்போது அமிதாப் பச்சன் வந்தபோது ஒரு பெரிய ஆச்சரியத்தை எடுத்து வந்துச்சு ஒரு பெரிய அட்ராக்ஷன்ஸ்னு வச்சுக்காங்களேன் அப்புறம் ஃபகத் ஃபாசில் ராணா தகுபதி இவங்க எல்லாமே அதில் வராங்க ஜட்ஜா வந்து நம்ம அமிதாப் பச்சன் இருக்கார் அநீதிக்கு நீதி தான் வந்து கரெக்டாக இருக்கும் அநீதிக்கு இன்னொரு அநீதி வந்து வேலைக்காகாது ஸோ அதனால் அதாவது ஒருத்தன் குற்றம் பண்ணான்னா அவனை நீதி மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்கலாமா கோஷம் அவனை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்றது ஜட்ஜே அதாவது அமிதாப் பச்சனுடைய ஸ்டேட்மெண்ட் ஆனால் இந்த பக்கம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரஜினி என்ன சொல்கிறாருன்னா இவ்வளவு அதிகாரங்கள் எல்லாம் வச்சு ஒருத்தர் தப்பிக்கிறான்னா அப்போ வந்து நீங்கள் வந்து நீதி பரிபாலனம் அப்படிலாம் இல்லாமல் அதிகாரத்தையும் மற்ற விஷயங்களும் கையில் எடுக்கிறது தப்பு இல்ல அப்படின்றதும் இவங்க ரெண்டு பேர் போர்ஷனில் கட் பண்ணி காமிக்கும் போது ஜட்ஜு கிட்ட வந்து ரஜினி சொல்கிறாரு அதாவது அமிதாப் பச்சன்கிட்ட இந்த ஊரில் தூக்கி போட்டாலும் நான் போலீஸ் தான்

சாங் வரும் அந்த மாதிரி மனசுலய சாங் எடுத்து போய் லாஸ்ட்ல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ மனசுலய சாங்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பேக் வந்து ரஜினி இருக்கிறாரு அப்படின்னும் போது பக்கத்தில் பார்டர்ல தானே வந்து கேரளா ஸோ அதனால வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன் ஷுத்திகா சிங் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் அதாவது கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஏதாவது உறவுக்கார பொண்ணா என்னன்னு தெரியல பிரே எல்லாம் பண்ற அளவுக்கு மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது இதுல பகத் வாசில என்ன பண்ணப் போறாரு துஷ்ரா விஜயன் என்ன இந்த மாதிரியான கேள்விகளும் இதுல இருக்குது அதுவும் வந்து அந்த பெண் வந்து புரூட்டல் மர்டர் அந்த மாதிரியான விஷயங்கள் போது அப்போ அந்த மாதிரி புரூட்டல் மாறுட்ற லெவலுக்கு போகும்போது என்கவுண்டர் வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு தான் வந்து முன்னாடியே வந்து அவங்க மனசை வந்து வந்து பதப்படுத்துற சோ பதப்படுத்துறது சரியாக வராது தயார்படுத்துகிறாங்க ஓகே அதுக்காக தான் இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓ பாரு இப்படி ஒரு புரூட்டலான ஒரு பொண்ணு இப்படி இருக்கும்போது என்கவுண்டர் சரிதான் ஆகணும் போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து மக்களாலே வந்து எடுத்துன்னு வரணுன்ற மாதிரி தான் திரைக்கதை அமைச்சிருப்பாங்கன்றது என்னுடைய அம் அனுமானம் அபிப்பிராயம் டெக்னிக்கலாக வந்து அனிருத் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது ஏன்னா ரஜினி வந்து என்ட்ராயி வர்ற அந்த அந்த ஜெயிலில் ஜெயிலுக்கிட்ட ஐ மீன் அந்த கம்பிக்கிட்ட உள்ளாரிருந்து வர்ற ஷாட்டுக்கு மட்டும் கொஞ்ச அளவு ஒரு ஹைப் இருந்தது அதன் பிறகு ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை ரொம்ப ஹைப்பு கொடுக்கணான்னு கூட நினச்சிருக்கலாம் மேபி படம் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு போகட்டும் அப்படியே கொஞ்சம் ஜஸ்ட் லைக் தட்டாக போகட்டும் ஏன் இந்த அக்டோபர் ரெண்டு அப்படின் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னால் அகிம்சையை போதித்தவர் காந்தி அவருடைய பிறந்த நாளில் வரும்போது என்கவுண்டர் எடுக்கிறாரு என்கவுண்டருக்கு வந்து அமிதாப் பச்சன் மாதிரியான ஒரு ஆள் என்ன சொல்றாருன்னா இல்லை இல்லை அகிம்சா வழியில் நீதி பரிபாலனத்தோட அறத்தோடு தான் நம்ம செயல்படணுன்ற மாதிரி அந்த கேரக்டர் இல்லை இல்லை எல்ல மீறி போச்சுன்னா அதிகாரத்தை கையில் எடுக்கிற தப்பு இல்லைன்றது ரஜினி கேரக்டர் என்ன ஆக போகுதுன்றது படம் பத்தாம் தேதி வெளிவரும் அதை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கொரியோகிராஃபி அன்பறிவு டயலாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது கிருத்திகா அவங்கதான் எழுதியிருக்கிறாங்க படத்துடைய சினிமோகிராஃபி வந்து எஸ்ஆர் கதிர் வந்து பண்ணியிருக்காரு ஃபிலோமின்ராஜ் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காங்க சண்டை காட்சிகள்லாம் வந்து ட்ரெய்லர் கட்சி நல்லாவே இருந்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரைலர் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது ஆனால் ரொம்ப வந்து ஹைப் ஏற்றாத அளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் இதில் தெரியுது ஏன்னா ஹைப் ஏற்றுற மாதிரியாக வச்சு ரொம்ப பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது சொத என்ன ஆகும் அப்படின்றதுக்கு கோர்ட்டு கூட உதாரணத்துக்கு சொல்லலாம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கலாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து போலீஸ் ஆஃபீஸராக ரஜினிகாந்த் ஒர்க் பண்ணுற மாதிரியான பேக் ட்ராப்லாம் காமிக்கிறாங்க அக்டோபர் பற்ற குறி வச்சு இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் கோட்டலி லீவ் லீவில் எல்லாம் குட்டி குசுமாலாம் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றது ஏற்கனவே லைக்கா வந்து லால் சலாமில் இருந்து இந்தியன் டூலேருந்து ஏகப்பட்ட அடிகளை வாங்கியிருக்காங்க அவங்களுடைய பெரிய நம்பிக்கையாக இந்த படத்தை வந்து அவங்க எடுத்து வச்சிட்ருக்குறாங்க ஸோ அதற்கான விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஜெய்பி மாதிரி ஒரு சூப்பரான ஃபிலிம் எடுத்த ஞானவேலினுடைய திரைப்படம் வந்து ஏமாத்தாதுன்னு நம்புகிறேன் எனக்கு வந்து ட்ரெய்லர் வந்து ஹைப் கொடுக்காம அடைக்க வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் வருது நீங்கள் ட்ரைலர் கொடுத்து உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது பின்னுடங்களை தெரியப்படுதுங்க இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேகர் நன்றி வணக்கம்